எங்களை பாபாகவும் பாஜகவும் கேட்டுக்கொண்டபடியால் அவர்களுடைய விருப்பப்படி தேதியை மூன்று வாரம் தள்ளி வைக்கும் என்று தேர்தல் கமிஷன் சார்பாக இன்று அறிவித்திருப்பது ரெண்டு பேருமே திமுகவுக்கு எதிராக செய்யப்படுகின்ற சூழ்ச்சி. பாமக பாஜக எத்தனை இடங்களிலே ஜெயித்திருக்கிறது அவர்களுக்கு சொன்னார் என்பதற்காக தேதியை தள்ளி வைப்பது ரெண்டு பேருடைய திட்டம் செய்யப்படுகிற சதி என்று நான் கருதுகிறேன். கோர்ட்டில் ஆர்டர் வாங்கியிருக்கிறார். கோர்ட்டுக்கு ஆர்வலாளர்கள் எப்படி ஆர்டர் வாங்கப்பட்டது என்பதெல்லாம் அந்த ரகசியங்களை எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். இங்கே அதில் ஆர்டர் வாங்கியிருந்தாலும் அறிந்திருக்கிறபடி தேர்தல் நடந்தாவிட்டால் ரெண்டு பேரையும் தள்ளிக்கொண்டே போவார்களால் நானே களத்தில் இறங்கி போராடுவேன். எதற்காக இது மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க ஐயா? எதற்காக இது போன்ற தள்ளி வைக்கிறதுக்கு நினைக்கிறாங்க அவங்க? அதாவது ரெண்டு ஓட்டுகள் கிடைத்தால் அண்ணாமலை 75 ரெண்டு பேரும் தெரிவு வாசல் இருக்கிறவர்கள் என்று விட்டால் அவர்களுடைய ஓட்டுகள் அதிக குறைய கேட்கிறார். அதை நிறைவு செய்வதற்காக ஜெயலலிதா அவருடைய ஆசைப்படி விருப்பப்படி இதை செய்கிறார்கள். ஆக தேர்தல் ஆணையம் என்பது ஜெயலலிதாவுக்கு அடிமை ஆணையமாக இருக்கிறது என்று என்னுடைய திட்டவட்டமாக இருக்கிறது. தேர்தல் முடிவுகள் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தேர்தல் முடிவுகள் குறித்து நிறைய தொகையில பணப்பட்டுவாட அந்த புகார்கள் வந்து நீங்க கூட அந்த மூணு கண்டெய்னர் லாரி பிடிச்ச தொடர்பா கேள்வி எழுப்பிருக்கீங்க. சீர்கிடுவதற்கு சட்டத்தை பெரிவாளிப்பவர்களும் தொழிலாளர் செய்ய காரணமாக இருக்கிறார்கள் என்பதற்கு இதோட வேறு உதாரணம் தெரியாது. நடத்துவதாக அறிவிக்காவிட்டால் நானே கள்ளத்தில் என் தலைமையிலே ஒரு போராட்டத்தை அறப்போராட்டத்தை நடத்துவது நன்றி நன்றி. வாங்க வாங்க.